பேரவை விதிகள் குழுவினுடைய மீட்டிங் நடந்தது. அதில் எது குறித்து ஆலோசிக்கப்பட்டது? முக்கியமான முடிவுகள் ஏதாவது? அங்க என்ன பேச்சுன்னு தெரியல. ரெடி சார், ரெடி சார், நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க பண்ணலாம். ஆரம்பிச்சிடலாமா? பேரவையின் விதிகள் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்களும், மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் அவர்களும் மற்றும் உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லா துறைகளையும் ஆய்வு செய்து அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு துறைகளையும் மாற்றி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சட்டமன்ற பேரவையிலும் காகிதம் இல்லாத பட்ஜெட்டை இ பட்ஜெட் தாக்கல் செய்யலாமா, அதுக்கு வேண்டிய சாத்திய கூறுகள் என்ன, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்றத்திலே அவர்கள் முன்னால் தொடுதுறை வைக்கலாமா, அதாவது டச் ஸ்க்ரீன், அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் டேப்லெட் கையில் கொடுத்து கையடக்கமான ஒரு கணினி அதோட கீபோர்டும் சேர்த்து விசைப்பலகை இணைத்து உள்ள கணினி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு தொகுதியில் வரக்கூடிய கோரிக்கை மனுக்கள் எல்லாம் மெயில் ஐடி மூலம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்புகின்ற அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாமா, நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பயிற்சி கொடுத்து செய்யலாமா அப்படிங்கக்கூடிய முயற்சி நம்முடைய முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஆலோசனைப்படி அதற்கு வேண்டிய நிதி ஆதாரங்களையும் முதல்வர் தந்து அப்படி செய்யலாமாங்கிற ஒரு கூட்டம் நடைபெற்று ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இந்த சட்டப்பேரவையின் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. நிச்சயமாக விரைவிலேயே நல்ல முடியும். முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ டேப்லெட்ஸு இந்த மாதிரி இ பட்ஜெட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முன்னேற்பாடுகள் ரொம்ப முக்கியம். அதே போல் உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது? இந்த மாதிரி முன்னெடுப்புக்கு வந்து அவங்களுடைய ஆதரவு என்ன? எல்லாருமே அதுக்குரிய ஆதரவு தான் எல்லாருமே. அது வந்து நவீன காலத்தை நோக்கி ஒரு அறிவியல் வளர்ச்சியை நோக்கி போகும்போது எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஏற்கனவே 96 தலைவர் கலைஞர் முதல்வராக இருந்தபோது தான், அப்போ தொழில்நுட்பம் ஐடி பெங்களூர்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னொடனே ட்ரைடல் பார்க்கு தலைவர் ஆரம்பித்து இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் வேலை பார்க்காங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு முன்னெடுப்பு பண்ணதான் அவங்க. அப்போந்தான் இணையம் மூலம் ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. முன்னாள் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் மறைந்த அனந்தகிருஷ்ணன் அவர்கள் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் தான் அந்த கணினியில் வந்து நம்ம என்ன செய்யலாம் மென்பொருள்களை பயன்படுத்துகின்ற முறை இருந்தது, தமிழை பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. இந்த முன்னாள் வைஸ் சான்சலர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தான் அவர்கள் தலைமையில் தமிழை அதுக்குள்ள குறியீடுகளை எல்லாம் ஏற்பாடு செய்ததன் பயனாகத்தான் இன்றைக்கி தமிழ் இந்த அளவில் நம்ம கம்ப்யூட்டரில் கணினியில் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வச்ச ஒரு புள்ளி தான். அதே போல் தான் இன்றைக்கி இன்றைய முதல்வர் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இ பட்ஜெட்டு காகிதமில்லா பட்ஜெட்டை கொண்டு வருவதற்கு ஒரு முன் ஏற்பாடாக பண்ணுறாங்க. அதில் கூடி பேசியிருக்கோம், நிச்சயமாக நல்ல முடியும். பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது? முதலமைச்சர் துறை வாரியாக ஆலோசனை கூட நடத்திட்டு வர்றாரு. பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ கூடும்னு ஏதாவது தகவல்? அது உங்களுக்கு நிச்சயமாக உங்கள்கிட்ட சொல்லாமல் செய்யவே மாட்டேன். ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துறது இன்னும் சட்டமன்ற ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இன்னும் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான முறை வரும்போது அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும், இல்லை அவர்களுக்கு மட்டும் விளக்கு ஏதாவது அளிப்பதற்கான திட்டம் இருக்குது? கடைசி சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பயிற்சி கொடுக்க வர ரெண்டும் இருக்கும். படிப்படியாட்டு அவங்களுக்கு இப்போ முதல்வர் ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்காங்க, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைத்து ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முதல்வருடைய கருத்து. அது அங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. உடனடியாட்டு பண்ண வேண்டியது இல்லை, படிப்படியாக செய்யலான்னு சொல்லி முதல்வர் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நிச்சயமாக படிப்படியாக தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு காகிதமில்லா பட்ஜெட்டை முதல்ல நடைமுறைப்படுத்துறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா எல்லாருமே, அது சக்ஸஸ் ஆகிட்டுனா அதை கொண்டு வந்து இதை ஆரம்பிச்சிடலாங்கிற திசையை நோக்கி தான்
தமிழக சட்டப்பேரவையினுடைய செயலர் உட்பட நாங்கள்லாம் அந்த வேலையை செய்துட்டு இருக்கோம். சார், இந்த ஜெயஹிந்த் விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பேசியது அவைக்கு நீக்கணும் சொல்லி எதிர்கட்சி துணைத் தலைவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, அது போல பரிசீலனை இல்லை. அது வந்து சட்டமன்றத்துக்குள்ள நடந்த சமாச்சாரம், ஒரு உறுப்பினர் பேசினதை இன்னொரு உறுப்பினர் யாரோ வெளியே போய் நின்று அதை நீங்க வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே அரசு சட்டமன்றத்தினுடைய கவனத்தில் இருக்கு, அதை பற்றி பொது வெளியில் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.